வழக்கறிஞர்களுக்கு இந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஏதாவது இருக்கா சார்? வழக்கறிஞர்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு பர்சன் பொறுத்து தான் வந்து ஃபீஸ் வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? இல்லை, அப்படிலாம் ஒரு வரைமுறை அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது எப்படி சொல்கிறது, ஒரு டாக்டர் எப்படி ஃபீஸ் வாங்குவாருன்றது அந்த டாக்டரோட விருப்பம், அவர்கிட்ட போகிறவங்களுடைய தன்மை அப்படின்றத பொறுத்து தான். பொதுவாக வந்து மிக அதிகமாகலாம் ஃபீஸ் வந்து மக்களுக்கு தெரியும். மக்கள் வந்து இன்றைக்கு வந்து அந்த காலம் மாதிரி கிடையாது, இன்றைக்கு வந்து மக்கள் விழிப்போடு தான் இருக்கிறார்கள். மக்களுக்கு தெரியும் எந்தெந்த வழக்குக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு. இன்னொன்று, எந்த வழக்கறிஞருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு. ஒரு ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர், இவருடைய வாதம் நல்லாயிருக்கும், இவருடைய திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்றப்போ அவரை வேண்டி விரும்பி போகிறவர்கள் அவருக்கு அதிகமாக பணம் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்க தான் செய்யும். அதை நம்ம தடுக்க முடியாது. ஆனால் பொதுவாக வந்து மக்களுக்கு தெரியும் எந்த வழக்குக்கு எவ்வளோ கொடுக்கணும், எந்த விதமான வழக்குக்கு எந்த அளவுக்கு வழக்கறிஞருக்கு நம்ம ஃபீஸ் கொடுக்கணுன்றதுலாம் ஓரளவு அந்த அறிவு படிப்பினையெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் வாங்குற மாதிரி வழக்கறிஞர்கள்கிட்டையும் ஒரே வழக்கறிஞரோடு வந்து யாரும் வந்து தன்னை நிறுத்தி கொள்வதில்லை. ஒரு வழக்கறிஞர் சொல்கிற ஒப்பீனியன் கருத்து வந்து சரியானதான் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட இருந்து அறிவு பெற்று இன்னொருத்தர்கிட்ட அறிவு பெற்று யாரை அணுகிறதுன்ற முடிவெடுக்கிற சூழல் இன்றைக்கி இருக்குது. ரெண்டாவது, இயல்பான ஒரு சில சட்ட நுணுக்கங்கள் சட்ட அறிவும் மக்களுக்கும் இருக்குது, அதன் அடிப்படையிலையும் நம்ம அவர்கள் வந்து வழக்கறிஞர்களை அணுகிறாங்க. அதனால் வந்து இப்படி தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருன்றதை வந்து தீர்மானிக்கிறது வழக்கறிஞரிடம் செல்லக்கூடிய கிளைண்ட்ஸ் தான், மக்கள் தான்.